எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரி பேசுறேன். என் கூட இருக்கிறது ஹாய், நான் உங்க ரேஷ்மி பேசுறேன். உனக்கு சந்திரமுகி பத்தி இப்ப ஸ்டூ பத்தி ஏதாவது தெரியுமா? லாரன்ஸ் நடிக்கிறாங்க, ஸோ பெருசா நான் எதுவும் இது பண்ணல. இன்னும் எனக்கு பெருசா தெரியாது. உனக்கு? எனக்கு வந்து அதுல வந்து கங்கனா வந்து இந்த ஜோதிகா மாதிரி படம்ஸ் அது மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தேன். அண்ட் ஓகே, நான் என்ன எதுவும் இதுக்கு பார்க்கல. என்ன என்ன எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்துல? ட்ரெய்லர் போறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் த்ரில்லர் இருந்தா நல்லா இருக்கும். பாப்போம். ஓகே. சரி, இப்ப நம்ம ட்ரெய்லர் பார்க்க போலாமா? கண்டிப்பா. ராஜாதி ராஜ ராஜகம்பீர ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜமார்த்தாண்ட ராஜகுல திலக ராஜகுல திலக வேட்டைய ராஜா பராக் 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 யார் இந்த ஆளு? அண்ணன் தான் இந்த பேலஸ்க்கே ஓனர். பேர் முருகேசன். ஓனர்? அந்த பசங்க எங்க இருக்காங்க கேளுங்க. இது வரைக்கும் யாரும் தெற்கு பக்கம் போலியே, போயிடாதீங்க. ஏன் அந்த பக்கம் போன? என்ன நீ கால்ல சலங்கை கட்டி கண்ணுல மைய பூசி பரதம் ஆடுறத எவன்டா பாப்பா? உங்க பிரச்சனை தீர்றதுக்கு அதை விட பிரச்சனையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்களே. ஐயோ, எப்பயாச்சும் ஒரு தடவை அந்த அரைமணிக்கு வர்றேன். வர்றப்ப எல்லாம் இதே அபக்து. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு? அதெல்லாம் நடந்து 17 வருஷத்துக்கு மேல ஆகும். யார் சாமி அது? சந்திரமுகி. இது அதேதான். இதுலதான் நிறைய மிஸ்டரி இருக்கும். உண்மையான சந்திரமுகிய பார்க்க போறீங்க. அவன் வந்துட்டான். அவன் யாரு? அது சாதாரண பகை இல்ல, 200 வருஷத்து பகை. பார்க்கணும். எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஜஸ்ட் இந்த த்ரில்லிங் வந்து பெருசா இருக்காது அப்படின்ற ஒரு தாட் வருது. ஏன்னா சந்திரமுகியோட அதே சீக்வல் தான் எடுக்கிறாங்க அப்படிங்கறதுனால மேபி த்ரில்லர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்கும். ரெண்டுமே கம்மியா தான் இருக்கும். த்ரில்லிங்குமே கம்மியா தான் இருக்கும், ஹாரரும் கம்மியா தான் இருக்கும். அந்த சந்திரமுகிக்கான இருக்கிற ஃபேக்டர் என்னன்னா, அதோட என்ன சொல்றது, ரஜினி சார் ஆப்வியஸ்லி, பட் அந்த கதையோட கட்சியில ரஜினி மாதிரியே அதுல எல்லா விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காமிச்சிட்டதால எனக்கு என்னமோ இந்த இது நிறைய எதிர்பார்த்தேன் நானு. ஆனா இது பார்க்க பாகுபலியில வர சீன்ஸ் எல்லாம் வருது. இல்ல, எனக்கு அதுல நாய், இந்த வேட்டை ராஜாவோட அந்த நாய் கூட்டிட்டு வர சீன் அது அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி இருந்தது.
இவர் ரஜினி சார் வந்துட்டு சந்திரமுகி வண்ணம் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ரஜினி சார் டாக்ஸ் வந்து கூட்டிட்டு வருவார்ல, அதே சீன் அப்படியே வச்ச மாதிரி இருந்தது. எனக்கு வந்து இது வந்திருக்காங்க பாத்தியா, குக்குத் கோமாளில இவர் வந்து ஸ்ருதி தாங்கே பார்த்தேன் நல்லா இருந்தது. உனக்கு எது டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு? என்ன அதே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு, பார்க்க மூவி பார்த்தாதான் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு தெரியும். அப்படியே சந்திரமுகி மாதிரியே தான் இருக்கு பார்க்க. லாஸ்ட்ல வடிவேல் சொன்னார்ல ரிபீட் ஆன, அந்த ரிபீட் மாதிரிதான் இருக்கு. ட்ரெய்லர்ல எப்படி இருக்கு பாப்போம், மூவில எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, அண்ட் கருத்து மாதிரி இல்ல. இப்ப நம்ம பேயெல்லாம் ரொம்ப பயங்கரமா கூட காமிக்கலாம், ஒரு கோஸ்ட் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. நல்லா இருந்திருக்கும், அதனால அது நிறைய கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் நிறைய கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க ரொம்ப அந்த அரசர் அந்த அந்த இது மெத்தடுக்கு போயிட்டாங்க. அந்த கான்செப்ட் இருக்கலாம், அந்த கான்செப்டோட நம்ம ஹாரரோட எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் நிறைய கொடுத்திருந்தாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த டைம்ல சந்திரமுகின்ற ஹாரர் மூவி வந்து ரொம்ப புதுசு தான், ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் எடுக்க மாட்டாங்க. சோ அதுக்கான வெற்றி, ஓனருக்கு வெற்றி காரணமே இந்த ஹாரர் சப்ஜெக்ட வந்து எடுத்தது, அது ரஜினி சார் மாதிரியே பண்ணத்தாலதான். இப்ப கங்கனா வந்து ஜோதிகா ரோல் பண்றாங்க, என்ன என்ன பிடிச்சிருந்ததா உனக்கு? பிடிச்சிருந்தது பாப்போம், மூவி தான், மூவிக்காக வெயிட்டிங். இந்த மூவிக்கு 10 out ofல எவ்வளவு, இந்த ட்ரைலருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10 out of ட்ரைலருக்கு 10க்கு 6 7 கொடுக்கலாம். ஓகே, எனக்கும் ஒரு 6 5 கொடுக்கலாம்னு இருந்துச்சு, ஏனா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமா வச்சிட்டோம். அதிகமா இருந்தது, அதுதான் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அது கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. சோ அதனால 5 6 அரண்மனை எடுத்து பாரு, கிட்டத்தட்ட சேமா இருக்கும். அந்த அரண்மனை வேஸ் பண்ணி அரண்மனையில இருக்க ஆளுங்களோட அந்த லைஃப் ஸ்டோரியா தான் காமிப்பாங்க. காஞ்சனால அப்படி கிடையாது, உனக்கு ஒரு இதுல வந்துட்டு திருநங்கை பேஸ் பண்ணி இருக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்டாவது இருக்கு இதுல, அது கூட இல்லை அரண்மனையில. ஏன்னா அது ஃபீல் பண்ணுவேன், காய போட்டா ஒரு கான்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே அதே அரண்மனை 3, 4, 5 வரைக்கும் வந்துருச்சு இல்ல இப்போ. ஆமா, இதுவும் அந்த அரண்மனையை சுத்தி நடக்கிற கதையா இருக்கிறதால வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரியோ இதே கதை இதே ஸ்டோரி அதே மாதிரி. மூவி வந்தோடனேதான் எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆச்சா இல்ல அப்படியே ஃப்ளாப் ஆயிடுச்சான்னு தெரியும். ஆனா எனக்கு என்னன்னா, ராகவா லாரன்ஸ் வந்து இந்த அந்த ரஜினி நடிச்ச இந்த ரோலுக்கு அதே பேர் வச்சிருக்காங்க, அதே வேட்டையான் அதே மாதிரி பேர் வச்சிருக்காங்க, பேர் கூட மாத்தல அவங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஹானஸ்டா குடுக்கற மாதிரி எங்க, நாங்க ஒன்னும் ரிவ்யூஸ்க்கான இது கிடையாது, ரொம்ப பெரிய என்ன சொல்றது கிரிட்டிக் கிடையாது, எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது, இது பண்ற அளவுக்கு பெரிய கிரிட்டிக்ஸும் கிடையாது. நாங்க ஜஸ்ட் எங்களுக்கு தோணுன தாட்ஸ் நாங்க சொன்னோம், யாரும் அஃபெண்ட் ஆக வேண்டாம். சோ எங்களை திட்ட வேண்டாம், எங்களுக்கு பிடிச்சிருந்தது பிடிக்கலாம் பிடிக்கல ஓகேங்களா, அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது, ஏன்னா அதே மாதிரி எல்லாமே இருக்கு, வடிவேல் எல்லாமே அதே பழைய இதுதான். என்ன வடிவேல் வந்துட்டு அவரோட பழைய கதையை வந்து திருப்பி போட்ட மாதிரி அவருக்கு தோணும், அந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இருக்கே தவிர, பட் அதே அவர் சொன்ன அதே டைலாக் தான் சொல்றேன் நானும். 17 வருஷமா சம்திங் இயர்ஸ்க்கு அப்புறம் ரிப்பீட் அந்த மாதிரிதான் இருக்கு, அதே ஸ்டோரி ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கு.
ஸ்லைட்டா சேஞ்சஸ் இருந்திருக்கலாம். படம் பார்த்துட்டு எங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூ நாங்க கொடுக்குறோம். பாம்பு எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, சந்திரமுகியோட அந்த இதுவே பாம்பு தான். ஆமா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கல, இது தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன் இருந்துச்சு உனக்கு? ட்ரெய்லர்ல எனக்கு பெருசா தெரியல, பட் எனக்கு பிடிச்ச சீன் வந்து பாம்போட அந்த அது வர சீன் இருக்கு இல்லையா, அந்த தண்ணில அழகா அந்த அந்த எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்தது. ஸ்னேக்கோட எஃபெக்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த டி அந்த பியர் ஆமா விஎஃப்எக்ஸ் பியர் வந்து இது பண்றது இங்க அந்த போர்ல விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரையும் செமையா இருக்கு. என்ன எனக்கு மிஸ் ஆனது ஹரர் எஃபெக்ட் மட்டும்தான். ஹரர் அண்ட் த்ரில்லர் எஃபெக்ட் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி சந்திரமுகியில அந்த அளவுக்கு ஹாரர் இருக்காது, பட் அந்த டைம்ல வந்து அது பயங்கரமான ஹாரர் படம். ஏன்னா ஆமா கடைசியில் இந்த ஜோதிகா வர்றது, பயந்துகிட்டே எல்லாரும் போறது, ஸோ அந்த எஃபெக்ட் அந்த அந்த இடமே அப்படி இருக்கும். ஸோ இப்ப எல்லாருமே பயங்கரமான இங்கிலீஷ் படம் பேய் படம் நிறைய பாக்குறதால இது வந்து பத்தோட பத்தோடனா இருக்கக்கூடாது. ஆஸ் டையாட் சந்திரமுகி ஃபேனா நானும் அது நினைச்சேன் நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா ஓகே, எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் விக்னேஷ் சொல்லு விக்னேஸ்வரி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போஸ் எங்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி அட்டென்ஷன் கொடுத்து நிறைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் வியூஸ் வந்துச்சுன்னா அண்ட் நாங்க ரெண்டு பேரும் தனியாவே ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ஸோ அதுக்கான சப்போர்ட்டும் நீங்க கொடுக்கணும். எல்லாருக்கும் மிக்க நன்றி. பாய் 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 சுஜி. காய்ஸ்.